இன்னைக்கு நம்ம 2010ல ரிலீஸ் ஆன 7 டேஸ் படத்தோட ஸ்டோரியை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன் லைனர்லாம் தேவையில்ல, டைரக்டா படத்துக்குள்ளேயே போயிடலாம். கண்டிப்பா எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி அப்படின்னா இந்த படத்தை நான் சொல்லுவேன். சரி வாங்க இந்த படத்தை டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் வர பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. இந்த படத்தோடைய ஸ்டார்டிங் சீனில் ஒருத்தரை காமிக்கிறாங்க. அவர் தூங்கி ஏஞ்சி வந்த உடனே ஒரு டேப்பை போட்டு அந்த வீடியோவை பார்க்குறாரு. அந்த வீடியோவில் சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்கிற ஒரு லேடியை ஒரு திருடன் உள்ளே வந்துட்டு ஜஸ்ட் ஒரு $50 அவங்கள குத்தி கொலை பண்ணிடுறான். இந்த டேப்பை அவர் பார்த்துட்ருக்காரு. அங்கே சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு டாக்டர். அவர் வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. அங்கே சீன் கட் ஆகுது. அவருடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறப்ப அவங்களுடைய பொண்ணு கூட தான் பேசிக்கிட்டே போகிறாரு. அப்பா, நீங்கள் நிறைய பேருடைய உயிரை காப்பாற்றுறீங்க, நானும் வளர்ந்த ஒரு டாக்டர் ஆகி நிறைய பேருடைய உயிரை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன்ப்பா அப்படின்றப்ப நம்ம ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சின்ன வயசுலேயே இந்த பொண்ணு எவ்வளோ பெரிய மனுஷத்தனமாக பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. நம்ம ஹீரோ, ஹீரோயின், அப்புறம் ஒரு 8 பொண்ணு, மூணு பேர் தான் அந்த குடும்பத்தில். ரொம்பவே ஜாலியான, ரொம்பவே சந்தோஷமான ஒரு குடும்பம். ஜாலியாக பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. சின்ன பொண்ணு வந்துட்டு, நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்து அனுப்புறாரு. ஸோ எல்லா குடும்பத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பெண் பிள்ளைகள் மேலே அப்பாவுக்கு அதீத பாசம் இருக்கும். ஸோ உண்மை அப்படின்னு சொன்னால் கமெண்ட்ல சொல்லுங்க. இங்கிருந்து அந்த பொண்ணு கிளம்புறா. நம்ம ஹீரோ நைட் டியூட்டி முடிச்சுட்டு வந்துருப்பாரு. நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்கிட்டாரு. அப்படியே அங்கே சீன் கட் ஆகுது. இந்த பாப்பா வர டைம் ஆயிடுச்சு. யாரோ வந்துட்டு வெளியே காலிங் பெல் அழுத்துறாங்க. யாருன்னு போயிட்டு நம்ம ஹீரோ பார்க்குறப்ப ஒரு சின்ன பையன் வந்திருக்கிறான். என்ன அங்கிள், உங்கள் பொண்ணு இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, இல்லைப்பா ஸ்கூலுக்கு வந்தா நான் என்னன்னு பார்க்குறப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு பதட்டம் தாங்க முடியல. என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. வீடு ஃபுல்லாக தேடி பார்க்குறாரு. வீட்டில் கூட அந்த குழந்தை இல்லை. சரி வேற வழி இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ்லாம் சேர்ந்துக்கிட்டு உங்கள் பொண்ணு எந்த வழியாக போவா, எனக்கு கூட்டிகிட்டு போயிட்டு காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போகிறாங்க. போகிறப்ப ஒரு காட்டு வழியாக தான் அந்த பொண்ணு நடந்து போகணும். ஸோ நிறைய வீட்டிலாம் இல்லை, கொஞ்சம் கிராமப்பகுதி போல் அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு வீடு மட்டும்தான் இருக்குது. போகிற வழியில் ஒரு காடு இருக்குது. அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு தேடி பார்க்குறாங்க. தேடி பார்க்குறப்ப போலீஸ் வந்துட்டு, சார் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் சொல்கிறாரு. நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு ஓடுறாரு. நம்ம ஹீரோவை தடுக்கிறாங்க. எல்லாரையுமே தாண்டி போயிட்டு பார்க்குறாரு. ஒரு தகப்பன் பார்க்கக்கூடாத ஒரு விஷயத்தை நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. அவ்வளோதான், மனுஷன் அங்கேயே செத்து போகிற அளவுக்கு வழி வருது. ஸோ துடிக்கிறாரு மனுஷன். அங்கே சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு பதட்டத்தோட என்னாச்சுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியே அங்கே சீன் கட் ஆகுது. 4 கழித்து காமிக்கிறாங்க. வீடியோ ரொம்ப சோகத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்கில் ஒருத்தரை காமிச்சாங்க பார்த்தீங்களா, அவர் வந்துட்டு ஒரு டிடெக்டிவ் ஆஃபீஸர். அவர் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணிவிட்டு உங்கள் குழந்தைய கற்பழித்து கொலை பண்ணவன யார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், அவனுக்கு தகுந்த தண்டனை நாங்கள் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிடெக்டிவ் ஆஃபீஸர் பேசுகிறாரு. ஸோ இவனை வந்துட்டு டிவியில் காமிக்கிறாங்க. டிவியில் அவன் வந்துட்டு ஏதோ பெரிய சாதனை பண்ண மாதிரி சிரிச்சுக்கிட்டே போயிட்டு காருக்குள்ளே உட்காறான். ஸோ நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு கேட்குறாங்க, எத்தனை வருஷம் அவனுக்கு தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப 20-25 அப்படின்றப்ப நம்ம ஹீரோ இன்னும் பயங்கரமாக அழுகிறாங்க. என்னுடைய குழந்தையுடைய உயிருக்கு வெறும் 25 தண்டனை தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு அந்த குழந்தை இறந்து கடந்த இடத்துல போயிட்டு பார்க்குறாரு. ஸோ இன்னும் அவருக்கு வழி தாங்க முடியல. என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாரு. என்ன இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறப்ப, என்னால் வழி தாங்க முடியல, எனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுறப்பவாச்சும் நான் மறக்க முடியுதான்னு பார்க்குறேன், நீயும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்கிறப்ப நான் மறக்கணும்னு நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புறாரு. போயிட்டே இருக்கிறப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் காட்டுக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறாரு. ரொம்ப தூரம் காட்டுக்குள்ளே போயிட்டு பார்க்குறப்ப தனியாக ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் ஆள் இருக்காங்களான்னு செக் பண்ணுறாரு. யாருமே இல்லை. நம்ம ஹீரோ போயிட்டு அந்த வீட்டுடைய டோரை உடச்சி உள்ளே போயிட்டுறாரு. உள்ளே போயிட்டு பார்க்குறப்ப இந்த வீடு தனியாக தான் இருக்குது. இந்த வீடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. கன்லாம் எடுத்துகிட்டு போயிருப்பார். அப்படியே அங்கே சீன் கட் ஆகுது. நம்ம ஒரு ஸ்டோருக்கு போயிருப்பார். ஒரு ஸ்டோருக்கு போயிட்டு அவருக்கு தேவையான சாப்பாடு, மெடிசன்ஸ், ஆப்ரேஷனுக்கு தேவையான ஒரு சில பொருட்கள் அந்த மாதிரிலாம் வாங்குறாரு. நம்ம ஹீரோ வீட்டில் இருப்பார். வீட்டில் இருக்கிறப்ப ஹீரோயின் கேட்குறாங்க, நீங்கள் என்ன தான் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, நான் தான் டெய்லி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. நான் இன்றைக்கி கூட ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணியிருந்தேன், நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க, எங்கே தான் பண்ணுறீங்க, என்ன தான் பண்ணிட்டுருக்கீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நம்ம ஹீரோ அமைதியாகவே இருக்காரு. அங்கே சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அவர் வந்துட்டு $20,000 கேட்குறாரு. நம்ம ஹீரோவும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கொலகாரனை கடத்துறதுக்காக. ஸோ அப்படியே அங்கே சீன் கட் ஆகுது. ஜெயிலிருந்து ஒரு வண்டி வந்துட்டு கிளம்பி போயிட்டே இருக்கு. அந்த வண்டியை நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கிறப்ப திடீர்னு அந்த வண்டி தடுமாறுது. என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கீழே இறங்கி போயிட்டு பார்க்குறப்ப ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அந்த டிரைவருக்கு. அந்த டிரைவரை கீழே தூக்கி போட்டுட்டு, நானும் ஒரு டாக்டர் தான், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, வெயிட் பண்ணுங்கள், நான் போயிட்டு ஃபஸ்ட் எய்ட் கிட்ட எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரக்கையை அவர் ஓட்டிக்கிட்டு போயிட்டாரு. எல்லாருமே துரத்த ட்ரை பண்ணுறாங்க. துரத்தி நம்ம ஹீரோவை பிடிக்க முடியல. அங்கேருந்து நம்ம ஹீரோ தப்பிச்சு போயிட்டாரு. தப்ப
தப்பிச்சு போயிட்டு ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திட்டு பின்னாடி இந்த ட்ரக்கை திறந்து பார்க்குறாரு. திறந்து பார்க்குறப்ப அந்த கொலகாரன் தான் உள்ளே இருக்கிறான். எதுக்காக நீங்கள் கூட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்த ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ டக்குன்னு ஒரு மயக்க ஊசியை தூக்கி அவனுக்கு குத்திட்டாரு. அங்கே சீன் கட் ஆகுது. இந்த இடத்துல காமிக்கிறாங்க, போலீஸ்லாம் வந்துட்டு விசாரணையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த டிடெக்டிவ் ஆஃபீஸரும் வந்திருக்காரு. அப்படி வந்துட்டு பார்க்குறப்ப இங்கே ஒரு கார் நிற்குது. நம்ம ஹீரோ வந்தார் பார்த்தீங்களா, அந்த கார் நிற்குது. அந்த காருக்குள்ளே போய் செக் பண்ணி பார்க்குறப்ப நம்ம ஹீரோ சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது. அதை பார்க்குறப்ப கண்டுபிடிச்சிட்றாங்க, இவர் தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஹீரோயின் கிட்டே விசாரிக்கிறப்ப எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அவர் எங்கே போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப எனக்கு அதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அங்கே சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ அவனை பிடிச்சி அப்படியே கட்டி போட்டு வச்சிருக்கிறாரு. அவன் அப்படியே மயக்கத்தில் இருக்கிறான். அவன் முடிச்சு பார்த்துட்டு கத்த ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ கிட்ட போகிறாரு. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு எதுக்காக என்னை கட்டி போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உனக்கு தெரியாதடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறப்ப நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், யார் உங்க பொண்ணு அப்படி பண்ணா நான் சொல்றேன் அப்படின்றப்ப நம்ம ஹீரோக்கு செம கோவம் வந்துருச்சு. அங்க ஒரு சுத்தியல் இருக்கும், அந்த சுத்தியில தூக்கிட்டு வந்து ஒரு முட்டி அடிச்சு உடைச்சிட்டாரு. அவன் பயங்கரமா கத்தி கதறான். நம்ம ஹீரோ இதை உக்காந்து ரசிச்சுட்டே இருப்பாரு. அவன் மேல பாவம் வந்துடக்கூடாது, பரிதாபம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் நம்ம ஹீரோ குடிச்சிக்கிட்டே இருப்பாரு. அங்க சீன் கட் ஆகுது. போலீஸ்லாம் சேர்ந்துக்கிட்டு அங்க இருக்கிற சிசிடிவி கேமராவெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இவர் எந்த பக்கம் போயிருப்பாரு, எப்படி உதவியெல்லாம் வாங்கியிருப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் அங்க சீன் கட் ஆகுது. அந்த கொலகாரன் தூங்கிட்டு இருப்பான். தூங்கிட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோ யூரின் போயிட்டு அவனை எழுப்புறாரு. என்னுடைய குழந்தைய சாகடிச்சுட்டு என்னடா உனக்கு தூக்கம் கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பயங்கரமா டார்ச்சர் பண்றாரு. அடுத்தது நம்ம ஹீரோ நியூஸ் பார்த்துட்டு இருப்பாரு. நியூஸ்ல வந்துட்டு நம்ம ஹீரோ தான் கடத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. டிவி ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு கால் பண்றாரு. இந்த கால் எல்லாத்தையுமே போலீஸ் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட கால் பண்ணிட்டு, ஆமா நான் தான் கடத்தினேன், நான் வந்து அவனுடைய முட்டியை அடித்து உடச்சிட்டேன், அடுத்தது உன்னுடைய டர்ன் தான், நான் என்ன பண்ணும் நீ சொல், நீ என்ன சொன்னாலும் நான் அவனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் அவனை விட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுங்க, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், நீங்கள் பெரிய பிரச்சனையில் மாட்டிக்க போகிறீங்க, எனக்குன்ட்டு இருக்கிறது நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு பேசுகிறப்ப நம்ம ஹீரோ பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டாரு. மரியாதையாக ஃபோனை வை, நான் அவனை சும்மா விடுற மாதிரியே இல்லை, இன்னும் நாலு நாளில் என்னுடைய பொண்ணுடைய பர்த்டே வருது, அன்றைக்கி நான் கரெக்டாக அவனை சாகடிச்சிடுவேன் அப்படின்னு பேசிகிட்டே இருக்கிறப்ப லைனில் கரெக்டாக அந்த டிடெக்டிவ் வந்துட்டாரு. நீங்கள் அப்படிலாம் பண்ணக்கூடாது, நீங்கள் போலீஸில் மாட்டிப்பீங்க, போலீஸ் சும்மா இருக்காது அப்படின்னு பேசிட்டே இருக்கிறப்ப போலீஸ் என்ன பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. அப்பதான் அந்த டிடெக்டிவ் சொல்வாரு, என்னுடைய வைஃபை கூட ஒருத்தன் $50 குத்தி கொலை பண்ணிட்டான், அவனுக்கு நான் தகுந்த தண்டனை வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஹீரோ இன்னும் கடுப்பாயிட்டு போனை கட் பண்ணிட்டாரு. அதே டைம்ல நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணவங்களா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள பிடிச்சி கொண்டு வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் சார் தண்டனை கொடுக்கணும், நீங்க எதுக்காக அந்த கொலகாரனை காப்பாற்ற ட்ரை பண்றீங்க அப்படின்னு கேட்கிறப்ப, நான் அந்த கொலகாரனை காப்பாற்ற ட்ரை பண்ற ஒரு நல்ல மனுஷன், ஒரு நல்ல டாக்டர் காப்பாத்த ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிடெக்டிவ் சொல்றாரு. அங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ அந்த கொலகாரனுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுக்கிறாரு. சாப்பிடாம செத்துக்கிட்டு தொலைஞ்சிட போறேன், இன்னும் கொஞ்ச நாள் நீ உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எல்லாம் கொடுக்கிறாரு. அவனும் சாப்பிட்டு முடிக்கிறான். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கட்டி வச்சு சங்கிலி அலைய போட்டு வெளு வெளுன்னு வெளுக்கிறாரு. அப்படியே தோல்லாம் பிச்சுக்கிட்டு வருது, ரத்தம்லாம் தெரியுது. அப்படியே நம்ம ஹீரோ பார்த்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு அடிக்கிறாரு. அவருக்கே டயர்டாயிடுச்சு, அப்படியே விட்டுட்டு போயிட்டாரு. அடுத்தது அவனுடைய உடம்புலாம் செக் பண்ணுறாரு. செக் பண்ணி குளுக்கோஸ் அப்புறம் ஊசிலாம் போடுறாரு. இன்னும் நீ கொஞ்ச நாள் உயிரோடு இருக்கணும்டா அப்படின்னு சொல்கிறாரு. சீக்கிரமாக என்னை சாகடிச்சிருங்க சாகடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக கத்துறான். அவ்வளோ சீக்கிரமாக உன்னை நான் சாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அடுத்து தான் நியூஸ் பார்த்துட்டு இருப்பாரு. நியூஸ் பார்த்துட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த நியூஸில் பேசுகிறாங்க. அவர் ஏன் இப்படி மாறினாருன்னு தெரியல, குழந்தை இறந்ததுக்கு அப்புறம் அவர் பைத்தியமாகவே மாறிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு இன்னும் கடுப்பாயிடுச்சு. பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணி செமையாக திட்டுறாரு. இது எல்லாத்தையுமே போலீஸ் வந்துட்டு ஒட்டு கேட்டுட்ருக்காங்க. அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க நம்ம ஹீரோ எங்கேருந்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ வந்துட்டு அவருடைய டார்ச்சர் பண்ணுற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்துகிட்டு போகிறாரு. இதை பார்த்துட்டு என்ன பண்ண போகிறேன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊசி போட்டுறாரு. அவன் அப்படியே செயலிருந்து போயிட்டான். உடனே அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணி அவனுடைய கிட்னி எடுத்து சமைச்சி அதை அவனுக்கே போடுறாரு. இதெல்லாம் அவன் பார்த்துட்டு பயங்கரமாக கத்தி கதறான். என்னை சாகடிச்சிரு சாகடிச்சிரு அப்படின்னு சொல்கிறான். அடுத்ததாக வந்துட்டு அவன் ஒரு விஷயத்த சொல்கிறான், நான் உனக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன், நான் இது வரைக்கும் 3 சின்ன குழந்தைங்களை ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்கேன், ஆனால் உன்னுடைய குழந்தை தான் பெஸ்ட்டு, உன்னுடைய குழந்தை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப அழகாக இருந்தா, அவளை கொலை பண்ணுறப்ப தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோக்கு இன்னும் கொலை வெறி தாங்க முடியல. அவனை போட்டு செம்மடி போட்டு பிறந்துட்டுறாரு. அடுத்ததான் நம்ம ஹீரோவுடைய ஃபோன் சிக்னலை கண்டுபிடிச்சி போலீஸ்லாம் வந்துட்டுறாங்க. போலீஸ்லாம் வந்துட்டு அந்த இடத்துல செக் பண்ணி பார்க்குறப்ப ஒரே ஒரு லேப்டாப்பு ஒரே ஒரு ஃபோன் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுலேருந்து அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, நம்ம ஹீரோ ஃபோன் பேசுகிறது
இடத்துக்கு மட்டும் அவர் இருக்கிற இடத்துல இருந்து வேற இடத்துக்கு வந்து ஃபோன் பேசிட்டு அங்கிருந்து மறுபடியும் கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க. அந்த ஊர் ஃபுல்லாக நம்ம ஹீரோவை தேடிட்டு இருக்காங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோ கார் எடுத்துக்கிட்டு எங்கேயோ போகிறாரு. ஒரு கேஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஃபியூல் ஃபுல் பண்ணிக்கிட்டு அதே டைமில் அங்கே வந்துட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு அவருக்கு தேவையான பொருட்கள் சரக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வாங்கிக்கிறாரு. அங்கே இருக்கிற ஒரு லேடி வந்துட்டு நோட் பண்ணிடுறாங்க, இவர் தானே அவர் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிடுறாங்க. அவர் வந்துட்டு பில் பே பண்ண வரப்போ, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும் சார், நான் உங்களை பற்றி வெளியெல்லாம் சொல்ல மாட்டேன், அந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் அந்த மாதிரி தான் சார் தண்டனை கொடுக்கணும், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு. அடுத்ததான் நம்ம ஹீரோ நியூஸ் பார்த்துட்டு இருப்பாரு. நியூஸில் வந்துட்டு ஒரு லேடி பேசுகிறாங்க, அதே கொலைகாரன் தான் என்னுடைய பொண்ணையும் ரேப் பண்ணி கொலை பண்ணான், அவனை அவர் சும்மாவே விடக்கூடாது, அந்த டாக்டர்கிட்ட நான் கேட்டுக்கிறேன், அவனை துண்டு துண்டாக வெட்டி சாகடிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ பார்த்துட்டு அங்கே சீன் கட் ஆகுது. அவங்களுடைய வீட்டுக்கே போயிட்டு அவங்களையே கடத்தி இந்த இடத்துக்கு தூக்கிட்டு வந்துட்டாரு. எதுக்கு என்ன கடத்திட்டு வந்த, எதுக்கு என்ன கடத்திட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, உன்னுடைய பொண்ணையும் டார்ச்சர் பண்ணியிருக்கான்ல, நீயும் அவனை டார்ச்சர் பண்ணு அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க இல்லை முடியாது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கத்த இந்த மாதிரிலாம் பண்ணுறது ரொம்ப தப்பு, என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டிவியில் மட்டும் நேரடியாக பேசுனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, நான் உங்களை தான் பண்ண சொன்னேன், நான் பண்ணுவேன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவனை டார்ச்சர் பண்ணுறது ரொம்பவே தப்பு, உங்கள் பொண்ணை நீங்களே அசிங்கப்படுத்துகிற மாதிரி அவனை ஒரே ஷாட்டில் கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோக்கு கடுப்பாய் அவங்கள அடிச்சிடுறாங்க. அவங்க அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. தப்பிச்சு போயிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. போலீஸ் எல்லாருமே இங்கே தேடி வந்துட்டு இருக்காங்க. அங்கே சீன் கட் ஆகுது, நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஏழாவது நாள் இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஹீரோவுடைய அந்த குழந்தையுடைய பர்த்டே. நம்ம ஹீரோ பார்க்குறப்ப அந்த குழந்தை நம்ம ஹீரோவுடைய கண் முன்னாடியே வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. எப்படி இறந்து போய் கிடந்தாலும் அப்படி நம்ம ஹீரோ அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு குளிப்பாட்டி விட்டு அந்த ரத்தத்தெல்லாம் தொடச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த குழந்தையுடைய கையை பிடிச்சி நம்ம ஹீரோ பயங்கரமாக கதறி கதறி அழுதுட்டு இருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் பார்க்குறப்ப நமக்கே கண்ணில் தண்ணி வந்துடும். ஸோ அதே டைமில் போலீஸ்லாம் வந்துட்டு இந்த இடத்த ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. மறுபடியும் நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டு அந்த கொலகாரனை போய் பார்க்குறப்ப அந்த கொலகாரன் இறந்து போய் கிடக்கிறான். வெளியே வந்துட்டு போலீஸ் வந்துட்டு நாங்கள் உங்களை ஃபுல்லாக ரவுண்ட் அப் பண்ணிட்டோம், நீங்கள் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றப்ப நம்ம ஹீரோ வெளியே வராரு. நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடியுது. நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது ஒரே ஒரு கேள்வி தான், இவர் பண்ணது சரி அப்படின்றீங்களா தப்பு அப்படின்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி.